உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகின்றோம் முதலில் குவைத்தினுடைய இலங்கை தூதரகத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களில் இலங்கை தூதரக வளாகத்தில் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது அந்த வீடியோ பதிவுகளை நேற்றைய தினம் எமது செய்தியில் போட்டிருந்தோம் பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் இலங்கை தூதரகம் தொடர்பான சுதந்திர தின கொடியேற்றல் நிகழ்வுகள் தொடர்பான வீடியோ பதிவொன்றோம் தொடர்ந்து குவைத்துக்கான இன்றைய நாணய பெருமதிகளை பார்ப்போம் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றன இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் ஆயிரத்தி பதினேழு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அனுப்பும் எக்ஸேஞ்சி நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோ தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய தங்க நிலவரங்களையும் பார்த்து விடுவோம் இருபத்தி இரண்டு கரட் மற்றும் இருபத்தி நான்கு கரட் தங்க பெருமதிகளை பார்த்தால் முதலில் இருபத்தி நான்கு கரட் இருபது ரூபா இருபது தினார் அறுபத்தி ஐந்து பில் சென்று கொண்ட கண்ணதன் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பெருமதிகள் பத்தொன்பது அறுபது அடுத்து குவைத்தில் இந்த மாதம் தொடர் விடுமுறை சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவித்திருக்கும் ஊடக அறிக்கை ஒன்றையும் பார்த்து விடுவோம் குவைத்தில் இந்த மாதம் ஹால் ஆஃப் ஃபெப்ரவரி என்று அழைக்கப்படும் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாட்டில் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையாக இருக்காம் ஒவ்வொரு ஆண்டும் குவைத்தில் பிப்ரவரி இருபத்தி ஐந்து தேசிய தினமும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை தினமும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன சாதாரணமாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு நாட்கள் விடுமுறையாக இருக்காம் ஆனால் இது வார விடுமுறை தினங்கள் சேர்த்து வருவதனால் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை வரை நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்திருக்கின்றன அரச துறை தனியார் துறையைச் சேர்ந்த அனைவரும் தொடர் விடுமுறை கிடைக்கும் என்ற வகையில் இந்த முறை தேசிய தினம் அமைந்திருக்கின்றது நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையின் பிறகு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடக்கம் மீண்டும் வெளிநாள் தொடங்கும் என்று அந்த சிவில் கமிஷன் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்து குவைத்தில் விசிட் விசா தொடர்பான செய்தியொன்றை பார்ப்போம் குவைத்தில் வெளிநாட்டவர்களுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு குடும்ப விசா வழங்குவதற்காக நடைமுறைக்கு வந்த பிறகு அனைத்து வகையான விசிட் விசாக்களும் விரைவில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்று உள்துறை அமைச்சு சொல்லியிருக்கின்றது ஆகவே கடந்த ஆண்டுகளாக மக்கள் தொகை சீராக்கள் போன்ற காரணங்கள் வணிகம் சுற்றுலா குடும்ப வருகை விசா பெரிய அளவில் வழங்குமாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறப்பு அனுமதியுடன் சிறிய அளவிலான விசாக்கள் மட்டும் சில ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்தன இந்த தடையை நீக்குவதன் மூலம் வெளிநாட்டவர்களுக்கு எந்த வகையிலும் குவைத் வருகைக்கான வழியை எப்படி ஏற்படுத்துவது என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன ஜிசிசி நாடுகளின் தாராளமய கொள்கை இந்த விஷயத்தில் பின்பற்றவும் குவைத் நாட்டின் பொருளாதாரம் வணிகத்துறையில் ஆதாயங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாம் பல்வேறு சமூக பாதுகாப்பு தரங்களை கருத்தில் கொண்டோ விதிமுறைகள் சட்டத்துக்கு உட்பட்ட விசாக்கள் கதவுகளை மீண்டும் திறக்கப்படும் அதே சமயம் மின்னணு இணைய துறையில் உள்துறை அமைச்சு செய்து சாதனை டிஜிட்டல் வேலைகளுக்கான முன்னேற்றம் நாட்டுக்கு பிறகுண்ட பார்வைகள் நாட்டின் சட்டங்கள் விதிமுறைகள் மீறுதல் என்பதை நடைபெறாமல் பார்த்து கொள்ள உதவுவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் பிரதமர் ஜேக் முகமது அல் சபா தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் வளர்ச்சி திட்டம் குடும்ப வருகை விசாக்கள் மயமாக்கல் என்ற கண்ணோட்டத்தை நடைமுறைப்படுத்த காரணமாக அமைந்துள்ளது அடுத்து குவைத்தினுடைய இன்றைய வானிலை பற்றிய விசீட அறிவித்தலையும் பார்ப்போம் குவைத்தில் பகல் நேரங்களில் நாட்டில் பொதுவாக வானிலை வெப்பம் மிதமாக இறைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இன்று ஏழு பாகை அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு பாகை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்றும் சொல்லப்படுகின்றது இரவு வளமை போன்று நல்ல குளிராக இருக்கும் விவசாயம் பாலைவன பகுதிகள் எல்லைப்புற இடங்களில் நல்ல குளிர் உணரக்கூடும் உடனடி ஆட்கள் தேவை குவைத்தினுடைய கடல் துறைமுக நேரடி வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகவே கிட்டத்தட்ட பல நபர்களை எடுக்க இருக்கின்றார்கள் இடம் சென்னை வயது வரம்பு முப்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்தியாவுடைய தொலைபேசி இலக்கம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்றோ நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்றோ இதில் பல்வேறு வேலை நபர்களுக்கு வேலை இருக்கின்றதும் நூறு நபர்கள் கிளீனிங் வர்க்கர்ஸுக்கு எடுக்க இருக்கின்றார்கள் நூறு நபர்கள் லேபராகவும் நூற்றி எண்பது நபர்கள் ஒஃபீஸ் போயாகவும் எடுக்க இருக்கின்றார்கள் பிப்ரவரி எட்டாம் திகதி இடம் சென்னை நீர்காணல் நடைபெறும் இடங்கள் ஆகவே சலுகைகள் தங்கமிடம் போக்குவரத்து தகுந்த சம்பளம் இலவச உணவு என்று பல்வேறு இதிகளை சொல்லி இருக்கின்றார்கள் தொடர்பிலக்கத்தையும் தருகின்றோம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று மேலும் விபரங்களை அழைத்து அது தொடர்பான விபரங்களையும் அரிய வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மொபைல் பாய் பயனாளர்களுக்கான விவரங்களை புதுப்பிக்க தகவல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை ஆணையம் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் சேவைகள் பெறுவதே கட்டாயமாகும் விபரங்கள் புதுப்பிக்கப்படாத வாடிக்கையாளர்களின் கணக்குகள் மீத நடவடிக்கை இல்லாமலும் இருக்கலாம் தேவையான சான்றுகள் பிற விபரங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமென்றும் காலபதியான தனிப்பட்ட தரவு தகவல்களை புதுப்பிக்க நுகர்வுரை ஊக்குவிப்பது ஒப்ரேட்டர் நிறுவனங்களை பொறுப்பு என்று கூறியிருக்கின்றார்கள் விவகாரத்துறை மீளாளர் கருத்து வெளியிடும்போது சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுவதை தவிர்க்க ஆன்லைன் மொபைல் ஆப்ஸ் மொபைல் நிறுவனங்களுக்கான பயனாளர்கள் சிவில் ஐடியை புதுப்பிக்குமாறு கூறப்படுகின்றீர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்ற குவைத்தின் அதிமுக மாநாட்டில் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கம் சார்பில் ஹைதர் குழுமம் ஹார்கோர் ராபர்ஸ் உம்ரா சர்வீஸ் நிறுவனர் ஹைதர் அலி அவர்களை அழைத்து சென்ற நிகழ்வர் இதே நேரத்தில் குவைத்தினுடைய அதிமுக சார்பில் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத்தினுடைய ஆலோசகர் ஜேம்ஸ் பெரி அவர்களுக்கான சிறப்பு செய்த முக்கிய நிகழ்வு இதே நேரத்தில் குவைத்தினுடைய அதிமுக மாநாட்டுக்கு பருகதந்த அனைத்து அதிமுக சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பாக கௌரவம் செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் குவைத்தினுடைய வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கத்தின் சார்பாக குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் ஜிசிசி குடிமக்களுக்கான பயோமெட்ரிக் கைரேகைகள் தொடர்ந்தும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஜிசிசி நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் தனி நபர்களுக்கான பயோமெட்ரிக் கைரேகை முயற்சியின் தொடர்ச்சியை உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது இசிசி நாடுகள் குடிமக்கள் வசிப்பவர்கள் தங்கள் பயோமெட்ரிக் கைரேகை நியமிக்கப்பட்ட மையங்கள் வணிக வளாகங்களுக்கு வந்தவுடன் எடுக்கலாம் ஹவாலே ஹவர்னொய்ட் ஹவாலே பாதுகாப்பு இயக்குநரகம் ஃபர்வனியா கவர்னெய்ட் மற்றும் பர்வனியா பாதுகாப்பு இயக்குநரகம் அகமதே கவர்னோய்ட் அகமதே பாதுகாப்பு இயக்குநரகம் முஃபாரக் அல் ஹபீர் கவர்னேட் மற்றும் முஃபாரக் அல் ஹப்ஃபீர் பாதுகாப்பு இயக்குநரகம் யஹாரா கவர்னேட் இருக்கும் யஹாரா பாதுகாப்பு இயக்குநரகம் குடிமக்கள் மற்றும் ஜிசிசி குடிமக்களுக்கானது ஆளுமை புலனாய்வு துறை மற்றும் அலிசபா அல் ஜேலம் பகுதியில் இருக்கும் ஹாப்ரேட் கைரேகை மற்றும் ஜஹரா பகுதியில் இருக்கும் நிறுவனங்களில் தனிப்பட்ட அடையாள கைரிகை குடியிருப்பாளர்களுக்கானது அவென்யூ மால் முன்னூற்றி அறுபது மால் அல்கவுட் மால் அசிமா மால் அமைச்சு வளாகம் அமைச்சக வளாகம் குவைத்திலிருந்து புறப்படும் பயணிகள் கைரேகை வழங்க தேவையில்லை என்றும் அவர்கள் திரும்பியதும் அவர்கள் சேகரிக்கப்படுவார்கள் என்றும் பொதுத்துறை தெளிவூட்டல்களை தொடர்ந்தும் வழங்கிய வண்ணமே இருக்கனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில் குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு பயோமெட்ரிக் கைரகைகள் எடுக்கப்பட்டதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்கொண்டன